ஸ்மார்ட் இந்தியா ஹேக்கத்தான் இறுதி நிகழ்ச்சியில் பிரதமருடன் கலந்துரையாடியதற்கு தமிழக மாணவர்கள் மகிழ்ச்சி தெரிவித்துள்ளனர். நாடு முழுவதும் பள்ளி மற்றும் கல்லூரி மாணவர்களிடம் உள்ள புதிய கண்டுபிடிப்புகள் மற்றும் திறமைகளை வெளிப்படுத்துவதற்கான முயற்சியாக மத்திய அரசால் ஸ்மார்ட் இந்தியா ஹேக்கத்தான் போட்டி நடத்தப்பட்டு வருகிறது. கடந்த 2017 முதல் நடத்தப்பட்டு வரும் இப்போட்டியில் பல மாணவ மாணவியர் கலந்து கொண்டு தங்கள் திறமைகளை வெளிப்படுத்தி வருகின்றனர். இந்த ஆண்டிற்கான இறுதிப் போட்டி நேற்று நடைபெற்றது. இதில் 75,000 மாணவ மாணவியர் கலந்து கொண்டனர். அப்போது அவர்களுடன் பிரதமர் நரேந்திர மோடி கலந்துரையாடினார். இதன்படி கோவையில் உள்ள மாணவர்களுடன் பிரதமர் கலந்துரையாடினார். இதனால் மாணவர்கள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். இது வந்து ஒரு ஒரு இன்ஜினியரிங் மாணவர்களுக்கான ஒரு அவங்களுடைய நாலேஜை ஷேர் பண்ணுறது இல்லாமல் அவங்களுக்கு ஒரு லேர்ன் பண்ணுறதுக்கான ஒரு பிளாட்ஃபார்மும் கூட. நாங்கள் இந்த போட்டியில் வந்து ஊனமற்றவர்களுக்கு யூஸ் பண்ணுற ப்ராஸ்தட்டிக் அப்படின்ற ஒரு உதவி ஹெல்ப் பண்ணுற ஒரு ப்ராடக்ட் வந்து அதை வந்து இது கரெக்டாக யூஸ் பண்ணுறாங்களா தப்பாக யூஸ் பண்ணுறாங்களா அவங்க நடக்கும்போது எதனா சேஞ்சஸை அப்சர்வ் பண்ணுறதுக்கான ஒரு மாடியூலோ ஒரு டிவைஸை நாங்கள் ரெடி பண்ணுறோம். இதேபோல செங்கல்பட்டு மாவட்டம் காட்டான்குளத்தூரில் உள்ள SRM கல்லூரியில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட மாணவர்களுடனும் பிரதமர் கலந்துரையாடினார். எங்களுக்கு வந்து இன்னைக்கு SIHல வந்து நான் இன்வெசிபிள் கோமீட்டர் அப்படிங்கிற டாபிக்ல ஒர்க் பண்ணியிருக்கோம். இப்போ வந்து நாங்கள் பிரதமர் மோடியோட ஆன்லைன்ல இன்ட்ராக்ட் பண்ணோம். எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்தது. அதுவும் இல்லாமல் அவர் வந்து எங்களுக்கான வாய்ப்புகள் என்னென்ன இருக்குது அப்படிங்கிறதையும் சொன்னார். அதில் எங்களுக்கான திறமைகளை நாங்கள் வளர்த்துக்கணும் அப்படிங்கிறதையும் சொன்னார். அதில் எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஸ்டேட்ஸ் நடத்துகிற கவர்மெண்ட்டுக்கு நாங்கள் தேங்க்ஸ் சொல்லிக்கிறோம். இந்த மாதிரி பெரிய ஈவெண்ட்ஸை வந்து நிறைய நடத்தினா தான் ஸ்டூடெண்ட்ஸ்க்குள்ள வந்து இனோவேஷன்ஸ் வரும்னு நாங்கள் நினைக்கிறோம். நிறைய இனோவேஷன்ஸ், நிறைய ஸ்டார்ட் அப்ஸ், நிறைய இப்போ என்டர்பிரினர்ஸ் வந்து இந்தியாவில் உருவாவாங்க. வி கேன் மேட் இன் இந்தியா சிஸ்டமுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நம்ம எதுக்கும் எந்த இதுக்கும் டிபெண்ட் பண்ணாமல் நம்மளே நம்மளோட இனோவேஷன்ஸ் மூலமாக நம்மளோட ப்ராப்ளம்ஸ்க்கு நம்ம சொல்யூஷன்ஸ் கண்டுபிடிச்சிக்கலாம்னு நினைக்கிறேன். சர்க்கரை எப்படி இருக்குது, நம்மளுக்கு ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்கா கம்மியாக இருக்கான்னு ரொம்ப ஈஸியாக கண்டுபிடிக்கலாம். இந்த எங்களோட எக்யூப்மெண்ட் வந்து இப்போ வரைக்கும் US கண்ட்ரீஸில் மட்டும்தான் இருக்குது. இப்போ இந்த எக்யூப்மெண்ட் வந்து இந்தியாவுக்கு வந்துச்சுன்னா இட் வில் பி வெரி மோர் கம்ஃபர்டபுள் ஃபார் இண்டியன்ஸ் அண்ட் இட் வில் பி ஆஸ் இண்டியன் மேட். அதுக்கப்புறம் இட்ஸ் வெரி தேங்க்யூ ஃபார் மோடிஜி அண்ட் எஜுகேஷனல் மினிஸ்டர் ஆஃப் இந்தியா இந்த ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ். இந்த நிகழ்ச்சியில் மத்திய கல்வித்துறை இணையமைச்சர் சுபாஷ் சர்கார் கலந்து கொண்டார்.